ஓங்கம் கணபதியே நமக, ஓம் வாக்தேவிஷ்ய வித்மகே விரிஞ்சி பத்னியஸ்ய தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 1/1/2019 12 ராசிகளுக்கு மேசராசி முதல் மீன ராசி வரை உபகிரகங்களின் பலன் சந்திரன் என்ற ராசிக்கு மட்டும்தான். உங்கள் ராசி மேஷமாக இருந்தால், அதாவது வந்து தண்ணி சம்பந்தப்பட்ட கண்டம் வரும். எப்படி வரும் என்று சொன்னால், விவசாயிகளாக இருந்தால் கிணறு இறங்குற போது ஜாக்கிரதையாக இறங்கணும், வாய்க்கால் இறங்குற போது ஜாக்கிரதையாக இறங்கணும், அதே மாதிரி வந்து போர் போடும்போது பார்த்து வந்து செய்யணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வந்து சரி, விவசாயிக்கு தான் வருமா, இப்போ வந்து உங்கள் பாத்ரூம் இல்லாத வீடு இருக்காது, அந்த மாதிரி வந்து தரையில் வலிக்கு விழுகுது போன்ற காரியங்கள் நடைபெறும். மேசராசிக்காரர்களே மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். அதாவது வந்து 1/1/2019 1/1/2020 வரை இந்த பலன் பொருந்தும். அப்புறம் மேசராசிக்காரரே, உங்களுக்கு வியாதிபாதனுடைய பலன் அமைப்பிலே 1/1/2019 1/1/2020 வரை, அதாவது வந்து கம்யூனிட்டிக்கு இது இல்லாத தொழில் வந்து அமையும், அது பார்த்து செய்யுங்க, செஞ்சால் லாபம் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து மேசராசிக்காரர்களே, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த வருஷம். எதில் வேணாலும் துணிஞ்சு நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம், அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்திர தனுசு வச்சு பேசுனா உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு சின்ன குறைபாடு வந்து நீங்கும். அப்புறம் தீ கரண்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேசராசிக்காரர். இது பொதுவான பலன் அல்ல, 1/1/2019 முதல் 1/1/2020 வரை தீ கரண்டில் வந்து இந்த, அதாவது வந்து இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் 10 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், இடி மின்னல் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, ரிஷபராசிக்காரர்களே, கொஞ்சம் யாராவது வந்து ஒரு ரிலேஷன் வீட்டில் போய் ஏதோ மாதத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி இருந்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சரிப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசாங்க ஆதரவு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. அதே மாதிரி வந்து பரிவேடனை வச்சு பார்க்கும் பொழுது அடுத்தவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜாமீனோ இதுக்கோ போயிட்டீங்கன்னு சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே போக வேண்டியது வரும். கன்னிராசிக்காரர் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து கொஞ்சம் எதிரிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பணிஞ்சு போங்கன்னு சொல்லலை, நீங்கள் அவங்ககிட்ட சாவகாசமே வச்சுக்க வேண்டாம், எதிரி இல்லாத மனிதனே கிடையாது. அதே மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வீட்டில் நிறுத்தக்கூடிய பைக்கு, ரெண்டாவது வந்து வேறு இதெல்லாம் வீடெல்லாம் போகும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணிட்டு போங்க, திருட்டு போகக்கூடிய யோகம் உண்டு. மிதுனராசிக்காரர் கண்டிப்பாக புதிய வீடு கட்டுவாங்க. ராசி மட்டும் வச்சு தான் பலனே சொல்கிறேன், புதிய வீடு கட்டுற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சின்ன தீ விபத்து வரும் வியாதிபாதனால், பயத்தை போடணுங்கிறதுல உண்மையான கிரகத்தை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பயமா. அதே மாதிரி வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு மிதுனராசிக்காரருக்கு, ஃப்ளைட் ஏறக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மந்திரவாதியெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் மிதுனராசிக்காரர். கண்ணை கொஞ்சம் மாற்றுக்கணும் தூமகேதுனால. மிதுனராசிக்காரர் வந்து இந்த வருஷம் சிவபதம் மிதுனர்னு சொன்னால் அடுத்தவங்க வீட்டில் தான் எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு. இது மந்திரம் அல்ல, ஜோதிட விதி. சரி, கடகராசிக்காரர்களே, இடிமின்னல் கரண்டுகளில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. உங்களுக்கு ஜாதகம் வந்து எப்படி வலுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து கடகராசிக்காரர், உங்கள் கூட பிறந்த பங்காளிகளோட எல்லாம் பாய்ச்சிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பங்காளின்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் அப்பா வழி பங்காளி மட்டும்தான், மற்றவர்கள் பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை. அப்புறம் ரெண்டாவது வந்து வீணாக போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் குழப்ப வேண்டாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்து இருந்ததுன்னா கொஞ்சம் இடமாத்திடுறது நல்லது. பூராமல்ல, ஏதோ கொஞ்சம் நாள் இடமாற்றி நீங்கள் வந்து வேறு ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கடகராசிக்காரர்களே, இந்த வருடம் கொஞ்சம் உங்களுக்கு வயதானவர்களாக இருந்தால் காற்று தொந்தரவு வந்து நீங்கும், அவ்வளோதான். உயிருக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, சிம்மராசிக்காரர்களே, இந்த வருஷம் அதிகமாக நான் எந்த சாமி என்ன என்ன பண்ணுது அப்படின்னு எல்லாம் பேசுவீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்கள் வாயிலேயே வரும். அதே மாதிரி சிம்மராசிக்காரருக்கு இந்த வருஷம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கலை வந்து தெரிஞ்சுக்குவீங்க, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்குவீங்கன்னா அதன் அடிப்படை பேசிக் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க சிம்மராசிக்காரரை. அப்புறம் சிம்மராசிக்காரரே, இந்த வருஷம் வலிச்சு கட்டிடுவீங்க காசு பணம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சிம்மராசிக்காரர் வந்து ஒரு சில ஆகாத வேலைகளுக்கு சேர வேண்டி இருக்கும், அதை பார்த்து சேர்ந்து பண்ணிக்கங்க, ஆனால் ஜெயிப்பு உண்டு. சொல்லக்கூடாது சிம்மராசிக்காரர் இந்த வருஷம், அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்து செஞ்சுக்கும் போக வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்ல, அது வந்து வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் அதிகமாக சென்ட்ரலாக புது புதுசு புதுசாக சென்ட்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சிம்மராசிக்காரர் யாராக இருந்தாலும் சரி. கன்னிராசிக்காரரே, கொஞ்சம் ஆயுதத்தில் வேலை செய்கிறபோது இப்போ வந்து எல்லாருமே நோகாத வேலை செய்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு கடவுளை கூட கையடிபடலாம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பொருள்களை கையாளுவதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்புறம் ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் வந்து தீ சம்மந்தப்பட்ட பொருளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், கேஸு சிலிண்டரு, ரெண்டாவது டிவி, பிரிட்ஜு, இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும் கன்னிராசிக்காரருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கன்னிராசிக்காரரை பொறுத்தளவு கொஞ்சம் காதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், காது பல் இந்த மாதிரி வந்து கவனிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு, பார்த்துக்குங்க. கொஞ்சம் மூக்கில் தொந்தரவு வரும் கன்னிராசிக்காரருக்கு, அதை கொஞ்சம் இந்த வருஷம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அது தூமகேதுனால வர்றது, மூக்கில் ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வந்து நீங்கும். சரி, அடுத்தபடியாக துளாராசிக்கு வருவோம். இந்த மாதிரி துளாராசிக்காரருக்கு பொண்ணு கொடுக்கன்னு சொல்லிட்டு வந்து தடையாக நிற்கும், ஆனால் வந்து கல்யாணம் கூடும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே சண்டை பிடிச்சிட்டு இருக்காதிங்க, வேண்டாத வம்பு வேண்டாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது துளாராசிக்காரருக்கு. அப்போ ரெண்டாவது வந்து ஏதோ சின்ன சின்ன தொந்தரவு வந்து உடம்புல வந்து சரியாகும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் சின்ன சின்ன மயக்கங்கள்லாம் வரும் துளாராசிக்கு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் பணம் வந்து நம்பி யாருக்கும் கொடுக்க வேண்டாம், முடிஞ்சளவுக்கு பணத்து விஷயத்தில் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், கொடுக்கறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வராது, அதுதான் மாயிட்டு துளாராசிக்கு. சரி, விருச்சிக ராசிக்கு வருவோம். விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த வருஷம் வந்து நாய் அல்லது பூனை கடிக்கும், இந்த மாதிரி ஒரு இல்லை அப்படின்னா விஷ சம்மந்தப்பட்ட தொந்தரவு உடம்புல வந்து இந்த மாதிரி சொறுச்சிரங்க கூட வந்து சரியாகும். அப்புறம் விருச்சிக ராசிக்காரரை பொறுத்தளவு குழந்தைங்களால ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது எப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து யாராருக்கு எப்படி எப்படி குழந்தைகள் இருக்கு என்னங்கிறது தெரியாது, குழந்தைகளால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சு சம்மந்தப்பட்ட இதில் வாய் சம்மந்தப்பட்ட இதில் தொந்தரவு வந்து நீங்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது வந்து விருச்சிக ராசிக்காரர் கொஞ்சம் வெளியூரெல்லாம் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்புறம் விருச்சிக ராசிக்காரருக்கு அதிகமாக முடி வந்து கொட்டும் இந்த வருஷம், அது பார்த்து இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்கு கோபத்தை குறைச்சிக்குங்க, பெரிய பெரிய கார் ஆடிக்காரு உங்கள் வசதியை பொறுத்து ஆடிக்காரர் வாங்குறது,
பைக் வாங்குறது இதெல்லாம் நடக்கும். நல்ல வாகனமாக இந்த வருஷம் அமைய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு தனுசு ராசிக்காரருக்கு. அப்புறம் நீங்கள் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் ஒரு கெட்டதை கொண்டு வந்து விட்டுருவாங்க, அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அப்புறம் அதிகமாக வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேட்டைக்கு போவீங்க, ஏதோ ஒன்று வந்து போக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் தூக்கம் குறைவாக வரும், அதனால் வந்து தூக்கத்தை நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் தாய் மாமன் வழியில் வந்து தாய் வழியில் வந்து ஏதோ ஒரு சொத்து கிடைக்கும், ஏதோ ஒரு வந்து நல்ல பிரச்சனை ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு இசை கச்சேரி போட சொல்லுவீர்கள், அல்லது வந்து இசை கச்சேரியை பார்த்து ரசிப்பீர்கள், நல்ல இசை கச்சேரியாக இருக்கும். பெரிய பெரிய ஸ்ரீரங்கம் கோயில் கட்டின இளையராஜா இசை கச்சேரி, அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இது 1ஆம் தேதிக்கு முன்னையே நடந்திருக்கலாம், 1ஆம் தேதியிலிருந்தே நடந்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இருந்தாலும் நடக்காவிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அல்லது வந்து அந்த மாதிரி ஒரு இசை கச்சேரி என்றால் டிவியில் பார்க்கறது இசை கச்சேரின்னு நம்ம சொல்ல முடியாது, நேரில் போய் பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து மகராசிக்காரருக்கு உண்டு. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட வந்து சண்டை பிடிச்சிக்காதீங்க மகர ராசிக்காரர்களே, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கொஞ்சம் சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிடுவீங்க. உங்களுக்கு நல்ல துணி எடுத்து வச்சால் கிழிந்து போகாதனால இந்த வருஷம் துணியை கொஞ்சம் குறைச்சிடுங்க, நல்ல துணி எடுத்து வச்சால் அது வந்து வேலைக்காகாது. மகர ராசிக்காரருக்கு புதையல் யோகம், அனாமத்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதையல் யோகம்னா இந்த காலத்துல எல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது, அனாமத்து பணம் மகர ராசிக்காரருக்கு வரும், உறுதி. கமெண்ட் பண்ணுங்க வந்தா, ஆனால் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் கணிதம் தான், கணிதம் இல்லாத ஜோதிடம் கிடையாது. சரி, கும்பராசிக்காரர்களே, உங்கள் குடும்பத்தில் ஆறவருக்கு கால் கை அடிபடும். அதே மாதிரி வந்து கும்பராசிக்காரருக்கு நிறைய பணம் சேரும். கொஞ்சம் ஆசை வைக்காதீங்க, கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். கும்பராசிக்காரர்களே, அடுத்தவங்களுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஜெயிலுக்கு போகிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, போனால் அப்புறம் அதிகமாக உள்ளே இருக்க வேண்டியது வந்துடும். கும்பராசிக்காரர் மரம் இடி இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து ஜாக்கிரதையாக போகணும் வரணும். அது சிட்டியில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது சொல்ல வேண்டிய ஒரு காரணம் உண்டு. திடீர்னு நீங்கள் போவீங்க, ஒரு புயல் அடுக்கி, ரெண்டாவது பூகம்பம் வரும், இந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது. மீனராசிக்காரர்களே, அதனால் வந்து வாயில் வந்து உங்களுக்கு தொந்தரவு வந்து நீங்கும், பல் அல்லது வந்து வாய் இந்த மாதிரி நாக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்து நீங்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய் ஏதாச்சும் சிம்பிளாக வந்து சரியாயிரானா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன கெடுதல் நடக்கும், அது பெரிய கெடுதல்னு சொல்ல முடியாது, நீங்களே ஏமாற மாதிரி ஒரு கெடுதல், அவ்வளோதான். அப்புறம் அப்பா இருந்தாருன்னா, வயசான அப்பா போக்குவரத்து இந்த மாதிரி இருந்தாருன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அவருக்காக ஏதாவது பிரார்த்தனை, போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு மொட்டை அடிக்கிறது, இல்லை வந்து அவங்களுக்காக வந்து ஏதோ ஒரு நன்மை செய்கிறது, அவங்களுக்காக ஏதோ ஒரு தானம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்வதில் உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும் நான் என்று நினைக்கிறேன். மீனராசிக்காரர்களே, நன்றி, வணக்கம். 1/1/2019 முதல் 1/1/2020 வரை, அதாவது வந்து உபகிரகங்கள் பற்றிய பலன் தான் இது, கணிதம் இருக்கிறது. அதனால் உங்கள் எல்லோருக்கும் 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழ தங்க தண்டபாணியை வணங்கி நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.